ட்ரீம் லெவன் நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வின்சி டீடென் லீக் இந்த மேட்ச்சினுடைய டுடே மேட்ச் பற்றி பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது மாலை ஆறு மணிக்கு நடைபெறக்கூடிய மேட்சினுடைய ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ எந்த அணிகளுக்கு இடையே நடைபெறுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பிஜிஆர்ஸ் வெர்சஸ் டிவி இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடைக்கூடிய நடைபெறக்கூடிய ஆட்டத்தினுடைய ட்ரீம் லெவன் பிரிவி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிச் ரிப்போர்ட் இன்சியல் ஃபேவர்ஸ் டு சீமர்ஸ் அதாவது இன்சியலாக வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் போலருக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும் ஸோ அப்புறம் பேட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு டீம்னுடைய பிளேயிங் பெர்ஃபார்மன்ஸ் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரெண்டு மேட்ச் ஆடி இருக்காங்க ஸோ அந்த மேட்சினுடைய பிளேயிங் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம டீம் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம கிராண்ட் லீக் வின் பண்ணலாம் ஸோ சுமான் லீக் ஆடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்துடலாம் ஸோ பிஜிஆர் டீம்னுடைய பிளேயிங் பெர்ஃபார்மன்ஸ் எந்தளவுக்கு அளவுக்கு இருந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்துலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பேட்ஸ்மேனாக ஏ ப்ரவுன் இறங்கியிருக்காரு ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட் ரன் அடிச்சிருக்காரு செகண்ட் மேட்ச் ரன் எதுவும் எடுக்கல ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ச ஓப்பன் பேட்ஸ்மேன் ஷாலோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ரன் தேர்ட்டி சிக்ஸ் ரன் ஸோ அதுக்கடுத்து கரன்சி எயிட் ரன் ஜீரோ ரன்னு ஆ எயிட் ரன் டுவெண்ட்டி ஃபைவ் ரன்னு கே வில்லியம்ஸ் கேஸ்ட்ரிக் வில்லியம்ஸ் இவர் தான் கேப்டன் பதினஞ்சு ரன்னு ஜீரோ விக்கெட்டு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் எதுவும் எடுக்கலை ஸோ அதுக்கடுத்து டிம்பர் இவர் வந்து பார்த்தோம்னா சிக்ஸ் ரன்னு ஒரு ரன்னு அப்புறம் டூ விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓ வில்லியம்ஸ் ஓ வில்லியம்ஸு எயிட் ரன் ஜீரோ விக்கெட்டு என் ஸ்மால் ஜீரோ விக்கெட்டு விக்கெட்டு கிமாலி வில்லியம்ஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எது எடுக்கல ஸோ டிம்பர் ஸோ ஃபஸ்ட் மேட்ச் விக்கெட் எது எடுக்கல ஆர் சார்லஸ் தொடர்ச்சியாக ரெண்டு மேட்ச்லேயுமே விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சி மோரிஸ் ஜீரோ விக்கெட்டு ஒரு விக்கெட் ஸோ இதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிஆர் டீம்னுடைய பிளேயிங் பெர்ஃபார்மன்ஸ் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மேட்ச் பிளே பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்துங்க பாருங்கள் பிஜிஏ பிஜிஆர் வர்சஸ் எல்ஏஸ் இந்த ரெண்டு மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிஆர் வந்து எழுபது அஞ்சு அஞ்சு விக்கெட் லாஸ் பண்ணி எழுபது ரன் எடுத்திருந்தாங்க எல்எஸ் வந்து எழுபத்தி மூணு ரன் எடுத்து வின் பண்ணிட்டாங்க ஸோ இதில் வந்து பிஜிஆர் லாஸ் பண்ணாங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிஆர் வந்து பிஜிஆர் வர்சஸ் ஜிஆர்டி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிஆர் வின் வின் பண்ணிட்டாங்க ஸோ இவங்க வந்து எழுபது ரன் எடுத்து வின் பண்ணிட்டாங்க ஸோ இது ஃபஸ்ட் பெட்டிங் அறுபத்தாறு ரன்னு ஸோ எழுபது ரன்னு செகண்ட் பெட்டிங்கில் வின் பண்ணாங்க ஸோ இதான் வந்து ஸோ இது இரண்டு அணிகளுடைய இந்த அணி பிஜிஆர் டீமுடைய பிளேயிங் பெர்ஃபாமன்ஸு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிவி டிவி பிளேயிங் பெர்ஃபார்மன்ஸ் டிவி என்னினுடைய பிளேயிங் பெர்ஃபாமன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சூப்பராக நேற்று விளையாடுந்தாங்க என்ன ஆறுனா டி கிரீவ்ஸ் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச்சில் பதினோரு ரன்னு விக்கெட் எது எடுக்கல செகண்ட் மேட்ச்சில் இவர் ஆடின செகண்ட் மேட்சில் சூப்பராக பெர்ஃபார்ம் இருக்கார் டுவெண்ட்டி ரன்னு ஃபோர் விக்கெட் டுவெண்ட்டி ரன் ஃபோர் விக்கெட் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோசப் இவர் ஃபஸ்ட் மேட்ச்சில் ஓப்பன் ஆறினாரு ஸோ செகண்ட் மேட்ச்சில் ஒன் டவுன் ஆறுங்கினார் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் ரன் ஃபோர் த்ரீ ரன் எல் சேம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இப்போ செகண்ட் மேட்சில் ஓப்பனிங் இறங்கி ஸோ பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் பதினெட்டு ரன்னு நாற்பத்தெட்டு ரன்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சேம்ஸ் பக்காவான படி பண்ணியிருந்தார் ஸோ ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ தாமஸ் செவன்டீன் ரன் ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் அடிக்கிறார் பேட்டிங்கி ஸோ அதுக்கடுத்து டி மார்ட்டின் ஃபஸ்ட் மேட்ச்சில் டூ விக்கெட்டு செகண்ட் மேட்சில் விக்கெட் எதுவும் எடுக்கல ஸோ அதுக்கடுத்து ஸ்ட்ரா விக்கெட் எது எடுக்கல பர்னம் விக்கெட் எதுவும் எடுக்கல எஸ் வில்லியம்ஸ் டூ விக்கெட்டு ஒரு ரன்னு சீரோ விக்கெட்டு ஹூப்பர் டுவல் ரன் அதுக்கடுத்து ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச்சை அடிக்கிற ஒரு ஒரு விக்கெட் ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவியினுடைய பிளேயிங் பெர்ஃபார்மென்ஸ் ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு மேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ச் லூஸ் பண்ணாங்க ஸோ செகண்ட் மேட்சில் வின் பண்ணாங்க ஸோ டிவி வெர்சஸ் வெப் வின் பண்ணாங்க ஸோ இன்றைக்கி நடைபெறக்கூடிய இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ டிவியை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நேற்று நட பக்காவாக பேட்டிங் பண்ணாங்க பட் லூஸ் பண்ணிட்டாங்க மேட்ச்சை லூஸ் பண்ணிட்டாங்க நூற்றி மூணு ரெண்டு தான் அடிச்சு ஜேம்ஸ் அவுட் ஆனோன்னே மேட்சு தோது தோல்வி அடைஞ்சிட்டாங்க ஸோ ஆனால் பக்காவான டீம் டிவியை வந்து பக்காவான டீமு ஸோ பக்காவாக பண்ண பண்ணக்கூடியங்க சரி நம்ம கேப்டன் சாய்ஸ் பற்றி பார்த்துடலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யார் க ஹையஸ்ட் பிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி க்ரியூஸை வந்து அதிகமாக பிக் பண்ணியிருக்காங்க கேப்டனாகவும் ஜேம்ஸை வந்து வைஸ் கேப்டன் அதிகமாக பிக் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம மாற்றி கூட கொடுக்கலாம் ஸோ ஜேம்ஸை கேப்டனாகவும் கிரீவ்ஸை வந்து வைஸ் கேப்டனாகவும் கொடுக்கலாம் ஸோ நம்ம திரும்ப நம்ம வந்து ஹையஸ்ட் பெர்சன்டேஜ் வைஸை எடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம லோ பெர்சன்டேஜ் தான் பிக் பண்ணுவோம் பட் கிரீவ்ஸை வந்து நம்ம கேப்டனாக பிக் பண்ணலாம் இன்றைக்கு மேட்ச்சில் என்ன ரீசன் அப்படின்னா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா டுமாரோ மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் விக்கெட் எடுத்தார் ரன்னு வந்து இருபது ரன்னு எடுத்தார் பட் இவர் வந்து பக்காவான ஒரு பேட்ஸ்மேன் சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் ஸோ ஹண்ட்ரட்லாம் டி டுவெண்ட்டியில் வந்து ஹண்ட்ரட்லாம் அடிச்சிருக்கார் ஸோ அப்போ ஒரு பேட்டிங் பண்ணலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் திரும்ப நம்ம வந்து நீங்கள் வேறு கேப்டனாக கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஸோ அதுக்கடுத்து எல் சேம்ஸ் பார்த்திங்கன்னா பக்காவான ஒரு பேட்ஸ்மேன் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் வேறு எடுத்துருக்கார் ஸோ அவரை நீ வாய்ஸ் கேப்டனை கொடுக்கலாம் சப்போஸ் இவரை கேப்டனாக கொடுத்து நீங்கள் இவரை வைஸ் கேப்டனாக கொடுக்கலாம் ஸோ இவரை நம்ம கிராண்டிக்கு ஆடும்போது நீங்கள் கிரீவ்ஸையும் சேம்ஸையும் கேப்டன் வாய்ஸ் கேப்டனில் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் மற்ற ப்ளேயர்ஸ் பிக்கில் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் கம்மியான பிளேயர்ஸை வந்து நீங்கள் பவுலர்ஸை வந்து ஒரு ஆறு பர்சன்டேஜ் பதினோரு பர்சன்டேஜ் இருபது பெர்சென்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஒரு மூணு பேர் நாலு பேர் எடுத்திங்க அப்படின்னா நம்ம லீக் வின் பண்றதுக்கு எளிமையாக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதர் கேப்டன் சைஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டி மார்ட்டின் கொடுக்கலாம் எஸ் வில்லியம்ஸ் கொடுக்கலாம் டெம்பர் கொடுக்கலாம் ஸோ ரெஸ்கி கேப்டன் சாய்ஸு ஸோ இதில் வந்து நீங்க வந்து சேஃபாக ஆடணும் அப்படின்னா ஸோ இவங்க வந்து பக்காவான பெர்ஃபார்மன்ஸ் திரும்ப இது அது ட்ரீம் லெவனில் வந்து அதிகமாக தான் கேப்டனாக பிக் பண்ணியிருக்காங்க ஸோ கிரீம்ஸ் ஏன் பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பொதுவாக வந்து அவர் ஃபோர் விக்கெட்ஸ் எடுத்து போனோம் லாஸ்ட் மேட்ச்சில் பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணதுனால கொடுத்துருக்காங்க ஸோ இவர் வந்து பவுலர் மட்டும் இல்லை பக்காவான ஒரு பேட்ஸ்மேன் ஸோ ரெண்டு பேருமே சூப்பரான பேட்ஸ்மேன் அண்டு பவுலர் ஸோ பக்காவான ஆல்ரவுண்டரு ஸோ இவங்க வந்து டிவி டீமை வந்து இப்போ ஃபஸ்ட்டு பவுலியும் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ணிடுவாங்க செகண்ட் டீம் பண்ணால் ஸோ வெட்டு அது பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வின்சி ப்ரீமியர் லீக்கை பொறுத்தளவில் செகண்ட் பேட்டிங் தான் மேக்ஸிமம் வின் பண்ணுறாங்க பட் லாஸ்ட்டு இந்த லாஸ்ட் மேட்ச் வந்து டிவி டிவி டீம் வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ ஸோ அதை துரதிஷம் தான் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பிச் ரிப்போ அதாவது டாஸ் டாஸ் ரிப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா ஈஸியாக நம்ம டீம் பிக் பண்ணலாம் ஸோ இந்த பிஜிஆர் டீமும் டிவி டிவி டீம்லேயும் இப்போ நீங்கள் பார்க்கும்போது கண்டி கண்டிப்பாக வந்து டிவி டீம் தான் வந்து பிளேயிங் ஃபெர்ஃபார்ம்ஸ் பக்காவாக இருக்குது ஸோ சூப்பராக இது பண்ணுறாங்க ஏன்னா பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ இவங்க தான் வின் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து கேப்டன் சாய்ஸ் வந்து டி கிரீஸையும் எல் சேம்ஸையும் நீங்கள் மாற்றி மாற்றி கொடுக்கலாம் ஸோ கேட்பு இவரை கேப்டனாக கொடுத்து இவர் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வின் பண்ணலாம் ஸோ வின்சி ப்ரீமியர் லீக்கை பொறுத்தளவில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸோ பிளேயர்ஸ்லாம் பார்த்துங்க எந்த அளவுக்கு பிக் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் ஸோ எல்லா பிளேயர்ஸும் மேக்ஸிமம் கொடுத்துட்டோம் ஸோ லெவன்லாம் அதுக்கு இதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு கவர் ஆயிரும் ஸோ அதுக்கேற்ற ப்ளேயர்ஸ் எடுத்துங்க ஸோ நம்ம வின்சி ப்ரீமியர் லீக்கு பொறுத்தளவில் கண்டிப்பாக ஒரு ரிஸ்கியாக தான் இருக்குது மேட்ச் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே ரிஸ்கி மேட்சாக தான் போய்ட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆடனிங்க அப்படின்னா ஸோ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணி ஒன் ஒன் டீம் டூ டீம் அந்த மாதிரி பிக் பண்ணி நீங்கள் ஆடலாம் ஸோ தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பாருங்கள் நல்லா ரிவியூ பண்ணி பார்த்துக்குங்க ஸோ நம்ம தமிழ்நா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்